ஹாய் மை டியர் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம டிபி லிட்டில் கிச்சனில் என்ன செய்யலான்னு பார்க்கலாமா? ஆமாம், நம்ம இன்றைக்கி ரெட் கேபேஜை வச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். அதை நம்ம பாப்பா தான் செய்ய போகிறாங்க. அவங்க செய்கிறதுக்கு முன்னாடி திருக்குறள் சொல்ல வச்சிடலாம். இனிய உளவாக இன்னாத கூறல் நிற்ப காய்கவந்தற்று. நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்காக ஒரு குட்டி ரெட் கேபேஜ் எடுத்து வச்சுருக்கோம். மசாலா ஐட்டம்ஸும் அங்கெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை கிராம் போட்டிருக்கேன். இப்போ கேரட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ க்ரீன் கேப்சிகம், இப்போ ரெட்டு எல்லோ, அடுத்ததாக நம்மளோட ரெட் கேப்பேஜ் அதில் போட்டாச்சு. நல்லா வணங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இது கூட மசாலாஸ் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக பெப்பர், ஜீரா பவுடர், சோம்பு பவுடர், இப்போ உப்பு, இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வணக்கி வச்சுக்கலாம். இது நல்லா வணங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருந்த ரைஸை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். பார்த்திங்களா, கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெட் கேபேஜை டெக்கரேட் கூட பண்ணி வச்சாச்சு. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. நார்மல் கேபேஜை விட ரெட் கேபேஜ் சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக இருக்கலாம். இப்போ ரெட் கேபேஜ் நம்ம சாப்பிட போகிறோம். அவங்க பாருங்கள், டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு ஃபுல்லாக காலி கூட பண்ணிட்டாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு விளையாடுங்க குட்டீஸ். பாய்.